டாபிக் வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 6 பார்க்க போகிறோம். யூனிட் 6ல் டிஃப்ரென்ஷியல் காஸ்டிங், ரெகன்சிலேஷன் ஆஃப் காஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ், அலோகேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த டாப்பிக்கிலிருந்து பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கவர்மெண்ட்லேருந்து என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் காஸ்டிங். டிஃப்ரென்ஷியல் காஸ்டிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனி அல்லது ஃபேர்மில் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது நார்மலாக ஆகிற காஸ்ட்டு சேல்ஸ் வேல்யூம் சேஞ்ச் ஆகும்போது, வேறு ப்ராடக்ட்டுக்கு சூஸ் பண்ணும்போதோ சேஞ்ச் ஆகும்போதோ, வேறு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போதோ வர்ற டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ்க்குள்ள சேஞ்சஸ், அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் டிஃப்ரென்ஷியல் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் டிஃபர் பிட்வீன் ஆக்ஷன்ஸ் ஆல்டர்னேட் ஏ, ஆல்டர்னேட் பி. ஆல்டர்னேட்டிவ் ஏ அண்டு பி இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு நம்ம பண்ணும்போது இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் உள்ள காஸ்ட் என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஐசிஎம்ஏ டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டட் லண்டன் என்ன கொடுக்குறாங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டோட்டல் காஸ்ட் ஆர் த சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் தட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் எனி வேரியேஷன் இன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஏ டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இதில் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் அப்படின்றது டோட்டல் காஸ்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டோட்டல் காஸ்ட்டில் அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ண போகிற யூனிட்ஸ்க்கு வர்ற அமௌண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் மூலமாக ஃபைன் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் மே பி ரெஃபர் டு இன்க்ரிமெண்டல் காஸ்ட் ஆர் டிக்ரிமெண்டல் காஸ்ட்னு சொல்லிட்டு டூவாக இருக்குது. இதில் வந்து டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் ஃபைன் பண்ணுறது அப்படின்றது, ஒரு ப்ராடக்டில் சேல்ஸ் வேல்யூம், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அல்லது சேஞ்சஸ் இன் ப்ராடக்ட் மிஸ் ஆர் சேல்ஸ் மிக்ஸ், மேக் ஆர் பை ரெஃப்யூஸ் மேக் ஆர் பை பையரோட டிசிஷன் எடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கலாமா, அதோட வேண்டான்னு சொல்லிடலாமா அந்த ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது, இல்லை அடிஷ்னலாக ஒரு நியூ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது, இல்லைனா ஒரு நியூ மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது ஒரு டிசிஷன் ட்ரா பண்ணுறதுக்காக இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் வந்து ஒரு 60% கெப்பாசிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 12 lakh ஆகுச்சு அப்படியா, 12 lakh ஆகுது அப்படின்னா, இன்னொரு 80% கெப்பாசிட்டிக்கு வந்து 15 lakh ஆகுது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் மூலமாக ஃபைன் பண்ணுறோம். இப்போ 3 lakh, 15 lakh 12 lakh உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3 lakh. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டுன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறோம். இதை என்னால் எலாபரேட்டாக பார்க்கலாம். இது வந்து இன்க்ரிமெண்டல் காஸ்ட் ஆர் டிக்ரிமெண்டல் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டூவாக வந்து கிளாஸிஃபை ஆகுது. இந்த டூ கிளாஸிஃபைஸில் என்ன அப்படின்னா, வென் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் காஸ்ட்டோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அதாவது ப்ரொடக்ஷனோட வேல்யூம் லெவல் அதிகமாகிறப்ப அதை நம்ம இன்க்ரிமெண்டல் காஸ்ட்டுனும், இதேவும் ப்ராடக்டோட லெவல் ஆஃப் வேல்யூம் வந்து கம்மி ஆகும்போது டிக்ரிமெண்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறோம். இதை வந்து பிளாக்கர் அண்டு வெல்மர் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்கிரைப் ஆஸ் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் இன்க்ரிமெண்டல் காஸ்ட் ஆர் த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த டோட்டல் காஸ்ட் தட் ரிசல்ட் ஃப்ரம் ப்ரொடியூசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் அடிஷ்னல் ஆர் ஃபியூவர் யூனிட்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் ஆர் ஃப்ரம் எ சேஞ்ச் இன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியல் இன்க்ரிமெண்டல் காஸ்ட் அண்ட் டிக்ரிமெண்டல் காஸ்ட்டுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டோட வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது இன்க்ரிமெண்டல் காஸ்ட்டும், அது டிக்ரீஸ் ஆகும்போது டிக்ரிமெண்டல் காஸ்ட்டும் சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட், இதை எப்படி நம்ம டிடர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற டிக்ரீஸ் ஆகும்போது ஒரு ப்ராடக்ட் வேல்யூமாக அடிஷ்னலாக நம்ம எடுக்கும்போது எப்படி நம்ம டிடர்மைன் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபாலோயிங் இல்லஸ்ட்ரேஷனில் 70% கெப்பாசிட்டிக்கும் 90% கெப்பாசிட்டிக்கும் இந்த டூ ஆல்டர்னேட் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது 70% கெப்பாசிட்டிக்கு 90% கெப்பாசிட்டிக்கு பார்க்குறோம். இதில் வந்து சேல்ஸ் ஒரு 70,000, இதில் 90,000 இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து காஸ்ட் வந்து 20,000. அப்போ இது வந்து ரெவன்யூ, ஏன்னா 90% கெப்பாசிட்டியிலையும் 70% இருக்கும்போது இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவன்யூவில் 20,000 வருது. டைரக்ட் மெட்டீரியல் இதுக்கு 28,000, இது 38,000, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் 8,000. டைரக்ட் லேபர் அஸ் அ சேம், இதிலலாம் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அஸ் யூஷுவல் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் நமக்கு
எந்த அமௌண்ட்டும் வராது. அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 70% அப்போ 65,000 ஆகும், 90% அப்போ 79,000 ஆகும் இருக்கும். அப்போ அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 14,000. இப்போ ப்ராடக்ட் ஏக்கும், ப்ராடக்ட் ஏ வந்து நம்ம 70% எடுத்துருக்கோம், ப்ராடக்ட் பி அப்படின்றது 90% கெப்பாசிட்டி. இந்த ரெண்டு கெப்பாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தான் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் உள்ள ரெவென்யூவா லாஸான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இந்த 70% கெப்பாசிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோமா, இல்லை 90% கெப்பாசிட்டி அக்செப்ட் பண்ணிக்கோமா, இல்லை இந்த இதில் எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டை டிடர்மைன் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் காஸ்டிங். டிஃப்ரென்ஷியல் காஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட மேனுஃபேக்சர் சேல்ஸ் வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட காஸ்ட் பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்காகவும் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ப்ராடக்டோட லெவலாக அதோட ப்ரொடக்ஷன் அது ப்ரைஸ் வந்து டிடர்மைன் பண்ணுறதுக்கும், ஒரு நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பையும் செல்லிங் ப்ரைஸை லோயர் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றப்பையும், ஒரு ப்ராடக்ட் மிக்ஸ் சேல்ஸ் மிக்ஸோட சேஞ்சஸ் வந்துச்சுன்னு அப்படின்னா அந்த சேஞ்சஸ் அப்போ காஸ்ட்டை எப்படி டிடர்மைன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஒரு ப்ராடக்டோட மெத்தட் சேஞ்ச் ஆகும்போதும் டிஃப்ரெண்ட் காஸ்ட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து அதோட ப்ராஃபிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அல்லது ஒரு லாஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த நம்ம அந்த ப்ராடக்டில் என்ன அக்செப்ட் பண்ணிக்குவோமா, இல்லை நம்ம அதை வந்து ட்ரா பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை எடுப்போமா வேணாமா அப்படின்றதுக்கு இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஒரு ப்ராடக்டை ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணலாமா, இல்லது அந்த மேனுஃபேக்சர் பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை நம்ம பை பண்ணிடுவோமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஒரு ப்ராடக்ட்டோட டெப்த் என்ன, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லாங் ரன்னுக்கு வருமா ஷார்ட் ரன்னுக்கு வருமா, அப்போ அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு சூட்டபிள் ப்ரைஸை டிடர்மைன் பண்ணுறதுக்கு அதுக்குரிய ஒரு ரா மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், நல்ல அதுக்குரிய ரா மெட்டீரியல் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஷியல் காஸ்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும். ரெகன்சிலேஷன் ஆஃப் காஸ்டிங் அண்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எப்போ நம்ம ரெடி பண்ணுவோம், பேங்க் ரெகன்சிலேஷன் ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பேங்க் ரெகன்சிலேஷன் அப்படின்றது நம்ம பாஸ்புக்குக்கும் நம்மகிட்ட இருக்க கேஷ் புக்குக்கும் என்னெல்லாம் விட்டு போயிருக்கு, அதில் இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து காஸ்டிங்குரிய ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு காஸ்ட் புக்குக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் புக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எந்த எலமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு, எந்த அமௌண்ட்டு மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட்ஸை நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாக விட்டு போயிருக்க எலமெண்ட்ஸ்க்குரிய அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரெகன்சிலேஷன் ஆஃப் காஸ்டிங் அண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மெமராண்டம் ஆஃப் ரெகன்சிலேஷன் அப்போ எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அதோட அர்த்தமெட்டிக் அக்யூரேசியை போத் செட்ஸ்க்கும் ஃபினான்ஷியலுக்கும் சரி காஸ்ட் புக்குக்கும் ரெண்டு சரி ரெண்டு புக்குக்கும் என்ன மாதிரியான அர்த்தமெட்டிக்கல் அக்யூரசி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக மெமரண்டம் ஆஃப் ரெகன்சிலேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எதுக்காக இந்த ரெகன்சிலேஷன் தேவைப்படுது அப்படின்னா, காஸ்ட் புக்கில் உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் ஃபைனல் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத, ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ரீசனை ஃபைன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஒரு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ஐட்டம்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம்ஸ்லாம் எது ரெக்கார்ட் ஆகிருக்கு, எது ரெக்கார்ட் ஆகலை, எது அண்டர் ஹெட்ஸ், எது ஓவர் ஹெட்ஸ் இதுலேருந்து எதை ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு இந்த அக்கௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதோட அர்த்தமெட்டிக்கல் அக்யூரசி போத் செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் புக்லேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு கரெக்ட் அசைன்மெண்ட்டில் இருக்கா, அதோட ரியாலிட்டி என்ன, காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுக்குள்ள என்ன உள்ள காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த இதுக்குரிய ரியாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் கோஆப்ரேஷன் சொல்லி வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இல்லை நாங்கள் பண்ண அக்கௌண்ட்ஸ் ரைட்டு, நீங்கள் பண்ண அக்கௌண்ட்ஸ் ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு மேனேஜரிக்கல் டிசிஷன் வந்து ஒரு என்ஜியோராக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதுக்குரிய ப்ரொசீஜர், நம்ம பேங்க் ரெகன்சிலேஷனில் என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவோம். இங்கே வந்து காஸ்ட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, காஸ்ட் ப்ராஃபிட்டில் என்னெல்லாம் காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு என்னெல்லாம்
ப்ராஃபிட்டோ அதை ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிவிட்டு காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு என்னெல்லாம் லாஸோ அந்த எலமெண்ட்ஸை ஃபுல்லாக காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மைனஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதேவும் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் ப்ராஃபிட்டோ அதை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஆட் பண்ணிவிட்டு எதெல்லாம் லாஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு வர டிஃப்ரென்ஸை காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதுக்குரிய ப்ரொஃபார்மா ப்ராஃபிட் அஸ் பேர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு அதில் காஸ்ட் அக்கௌண்டிக்குரிய ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருப்போ அதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரில் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு என்னெல்லாம் லாஸோ எக்ஸ்பென்சஸோ அது எல்லாத்தையும் லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை காஸ்ட் அக்கௌண்டிங்க்குரிய லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறோம். இதே ஒரு லாஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஐட்டமில் வந்துடும். நெக்ஸ்ட்டு மெமராண்டம் ரெக்கன்சிலேஷன். மெமராண்டம் ரெக்கன்சிலேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட் காஸ்ட் ப்ராஃபிட் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ப்ராஃபிட்டை டெபிட்ஸ் க்ரெடிட் சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் ப்ராஃபிட்குரிய ப்ராஃபிட் ஐட்டம் இன்கம் ஐட்டம் என்னவோ அதை ஃபுல்லாக க்ரெடிட் சைடில் ஆட் பண்ணிவிட்டு டெபிட் சைடில் என்னெல்லாம் காஸ்ட் ப்ராஃபிட்க்கு லாசஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸோ அதெல்லாம் போட்டு அது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸை கொண்டு வந்து கொண்டு வருவோம். டி ஷேப் அக்கௌண்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த மெமராண்டம் அக்கௌண்ட் வந்து டி ஷேப் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுறது அதை டபுள் என்ட்ரி சிஸ்டமாக யூஸ் பண்ணுவோம். இதுக்குரிய ப்ரொஃபார்மாவையும் பார்க்கலாம். காஸ்ட் அக்கௌண்டிங்குரிய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இதில் என்னெல்லாம் ப்ராஃபிட்டோ என்னெல்லாம் இன்கமோ அதை ஆட் பண்ணிவிட்டு காஸ்ட் ப்ராஃபிட்க்கு என்னெல்லாம் லாஸோ என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அது பார்த்துட்டு இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நம்ம வச்சு காஸ்ட் ப்ராஃபிட்டோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். தென் அலோகேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ்க்கு சிஐஎம்ஏ என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டோட்டல் காஸ்ட்டில் தான் இன்டைரக்ட் மெட்டீரியல் இன்டைரக்ட் லேபர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே ஓவர்ஹெட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு டேக்ஸு டிப்ரிஷியேஷன் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்ஸ் சூப்பர்விஷன் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபேக்ட்ரி லைட்டிங் ப்ரிண்டிங் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஓவர்ஹெட்ஸில் வந்துடும். இந்த ஓவர்ஹெட்ஸை வந்து சம் டைப்ஸாக இருக்குது. இது வந்து அக்கார்டிங் டு த எலமெண்ட்ஸ் வர்றப்ப இன்டைரக்ட் மெட்டீரியல் இன்டைரக்ட் லேபர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக வரும். ஃபங்க்ஷனல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வரும்போது மேனுஃபேக்சரிங் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வரும். இதே ஒரு பிஹேவியர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸட் வேரியபிள் செமி வேரியபிள்னு சொல்லிட்டு ஓவர்ஹெட்ஸ் வந்து த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அதோட கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி. இதுலேயே வந்து நம்ம ஸ்டெப் இன்வால்வ்டு ஓவர்ஹெட் அக்கௌண்டிங் அக்கௌண்டிங்கில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வரும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் ரீ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் சொல்லிட்டு ஃபைவ் ஸ்டெப்ஸை வந்து அக்கௌண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். இப்போ நம்ம அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸும் அப்படி பார்க்க போகிறோம். அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஓவர்ஹெட் அதாவது எக்ஸ்பென்சஸ் வர்றதை அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக செக்ரிகிரேட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு மிஷினுக்குரிய ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் மிஷினுக்கு இவ்வளோ தான் ஓவர்ஹெட்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மிஷினை மெயின்டைன் பண்ணுற டிபார்ட்மெண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த மிஷினுக்குரிய ஓவர்ஹெட்ஸ் இவ்வளோ ஆகும் இந்த மிஷினுக்குரிய காஸ்ட் இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பாங்க. இதே ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அதுக்குரிய வயரிங் ஒர்க்கிங் எல்லாமே தனியாக இருக்கும். அப்போ இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இவ்வளவு கரண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஓவர்ஹெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோரு அக்கௌண்ட்ஸு காஸ்டிங் அண்ட் பவர் அந்த டூல்ஸ் ரூம் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காஸ்ட் ஓவர்ஹெட்ஸையுமேவும் செக்ரிகிரேட் பண்ணி அதை வந்து டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணி வைக்கிறது வந்து அலோகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஓவர்ஹெட்ஸ் இவ்வளோ தான் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஒரு இவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கன்சியூம் பண்ணுறப்ப அந்த மிஷினோட ஹவர்ஸ் வந்து முன்னப்பின் ஆயிரும் அந்த லைட்டோட பாயிண்ட் கூடலாம் குறையலாம் இல்லை அந்த மிஷினரி வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகலாம் இல்லைன்னா அந்த டிப்ரிஷியேஷன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அந்த டிப்ரிஷியேஷன் அந்த மிஷினுக்குரிய இன்சூரன்ஸை டிபெண்ட் பண்ணி மாறலாம். இந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் மாறக்கூடிய அந்த ஓவர்ஹெட்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது இவ்வளோ தான் ஓவர்ஹெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். காமர்ஸில் என்னெல்லாம் கொஷின் கேட்டாங்கன்னு பார்ப்போம். 2001 கேட்ட கொஷின் ஃபஸ்ட் மேட்ச் கேட்டிருக்காங்க ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டுக்குரிய ஆன்சர் எவாலுவேட் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் இதுக்குரிய ஆன்சர் ரிவர்ஸ் டிவியேஷன்ஸ்
marginal costing குறிய answer, variable cost, standard costing குறிய answer, cost control. Next question, the method of costing applied for the job that is big and spread over long period of time is answer contract costing. The smallest segment of activity or area are responsibility for the which cost or cost center. Next match தான் கொடுத்திருக்காங்க. Uniform costing. Uniform costing குறிய answer same costing principles. Marginal costing. Marginal costing குறிய answer changes in volume in output. Then standard costing குறிய answer variances. Absorption costing குறிய answer charging both fixed and variable. Next question. Given the direct material rupees 1,60,000, direct wages 2,40,000, direct expenses 50,000, prime cost எவ்வளவு கேட்டாங்க? Prime cost 4,50,000. Prime cost வந்து என்ன டைரக்டா இருக்கிற எக்ஸ்பென்சஸ் ஸோ டைரக்டா என்ன அமௌண்ட் வருதோ அது ஃபுல்லாக சேர்ந்தா ப்ரைம் காஸ்ட். இங்கே டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் ருபீஸ் 1,20,000, under absorption of factory overheads rupees 3,000, over absorption of office overheads rupees 8,000, cost of profit கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இது வந்து ரெக்கன்சிலேஷன் சம் பார்த்தோம் இல்லையா, அப்போ அதுக்குரிய ப்ரொஃபார்மாவில் நம்ம என்ன பார்த்தோம், காஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்துட்டு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டுக்கு என்னெல்லாம் அதுக்குரிய லாஸஸோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு எது எல்லாம் என்னெல்லாம் அதுக்குரிய ப்ராஃபிட் அமௌண்ட்டோ அல்லது இன்கம் அமௌண்ட்டோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் 1,20,000 வந்து ஓவர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த லாஸ். ஸோ நம்ம அந்த 8,000 என்ன பண்ணுறோம், 1,20,000 கூட மைனஸ் பண்ணிடுறோம். அடுத்து 3,000 அண்டர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டுக்கு ப்ராஃபிட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 3,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 1,50,000 நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 2003 and 2004 கேட்ட குவஷின்ஸ், ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் இன்க்ரீஸ் வென் ப்ரொடக்ஷன் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும். த டைப் ஆஃப் ப்ராசஸ் லாஸ் லா தட் வில் நாட் அஃபெக்டட் த காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூ இஸ் ஆன்சர் நார்மல் லாஸ். த டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க் இஸ் டிடர்மைன்ட் பை கம்பேரிங் த ஒர்க் சர்டிஃபைட் வென் ஆன்சர் கான்ட்ராக்ட் காஸ்ட். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன். த எக்ஸஸ் ஆஃப் ஆக்சுவல் சேல்ஸ் ஓவர் பிரேக் ஈவன் சேல்ஸ் இஸ் டர்ம்ட் அஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. 6 and 7 கேட்ட குவஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஆஃப் காஸ்ட் பிளானிங் மார்ஜினல் காஸ்டிங். ப்ராடக்ட் காஸ்ட் அண்டர் மார்ஜினல் காஸ்டிங் இன்க்ளூட்ஸ் பிரைம் காஸ்ட் அண்ட் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ். வென் சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆன்சர் டோட்டல் ப்ராஃபிட் இன்க்ரீஸ். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஓவர் ஹெட் மீன்ஸ் charging of overheads to cost centers or cost unit. Cross works cost standards for work cost as adjusted by stock of work in progress. When every increases in the size of batch, answer setting up cost per unit decrease. 2012 and 2013 la kete questions, the importance of reconciliation is coordination, effective control, decision making. இது எல்லாமேவும் ரெகன்சிலேஷனுடைய இம்பார்ட்டன்ட். ரெகன்சிலேஷன் இஸ் அஸ் யூஸ்வலி டன் பிட்வீன் காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட். த ப்ராடக்ட் காஸ்ட் டிடர்மைன்ட் இன் ஏ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். விச் ஒன் இஸ் கரெக்ட் மெத்தட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் ஹெட்ஸ். இதுக்குரிய ஆன்சர் ரேட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் மெத்தட். வேர்ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். டிஃபரன்ஷியல் காஸ்ட் ஆல்சோ நவுன் அஸ் இன்க்ரிமெண்டல் காஸ்ட். 14 and 15 கேட்ட கொஸ்டின்ஸ், டெப்ரிசியேஷன் ஆஃப் பிளான் பேஸ்ட் ஆன் எஃபலக்ஸ் ஆஃப் டைம் இஸ் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ். கேன்டீன் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மே பி ரீடிஸ்ட்ரிபியூட்டட் டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். ஃபைண்ட் அவுட் த மிஷின் ஹவர்ஸ் ரேட் ஸ்டாண்டர்ட் சார்ஜஸ் பெர் ஹவர் ருபீஸ் 250, டெப்ரிசியேஷன் ஆஃப் மிஷின் பெர் ஹவர்ஸ் 5, ரிப்பேர் சார்ஜஸ் 50% ஆஃப் டெப்ரிசியேஷன், த மிஷின் கன்சூம் 10 units ஆஃப் எலக்ட்ரிக் பவர் பெர் ஹவர்ஸ் ருபீஸ் 40 paise. பெர் யூனிட் எவ்வளோக்கு 40 paise ஆகும். இதுக்குரிய ஆன்சர் 14 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிஷினோட ஹவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் மிஷினோட ஹவர்ஸ். இங்கே ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு 2.50 கொடுத்துருக்காங்க, 2.50 2 ரூபாய் 50 paise கொடுத்துருக்காங்க, ஒரு ஹவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.15 வந்துடும். இதில் டிப்ரிசியேஷன் எவ்வளோ ஆகுமா, 1 hour 5 rupees ஆகுமா, அந்த ரிப்பேர் சார்ஜ் எவ்வளோ ஆகுமா, டிப்ரிசியேஷனில் 50% ஆகுமா, அப்போ 5 குள்ள 50% 2.50. இப்போ 10 units நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், 10 யூனிட்ஸுக்கு பவர் எவ்வளோ கன்சியூம் ஆகும், 40 paise கன்சியூம் ஆகும். அப்போ 10 × 0.40 எடுத்தோம் அப்படின்னா 4 வரும். அப்போ இந்த 4 + 250 + 5 + 250 எடுத்தோம் அப்படின்னா 14 rupees வந்துடும்.
Next, 2017 கேட்ட questions. Paper used in books. இது direct material. Differential cost or additional. இதுக்கு answer fixed and variable cost. Depreciation charged in costing rupees 11,200 and in financial books rupees 12,500. What will be fine and financial profit when costing profit rupees 5,000 கேட்டிருக்காங்க. Answer வந்து 3,300. இதோட book value அப்படி எவ்வளோ அப்படின்னா 12,500. எதுக்குரிய புக் வேல்யூ அப்படின்னா ஃபினான்ஷியல் புக்கில் இருக்க அமௌண்ட்டு 12,500. ஆனால் காஸ்ட் புக்கில் இருக்கிற அமௌண்ட் வந்து 11,200. அப்போ 1,300 டிப்ரிஷியேஷன் வந்து இதில் வந்து சேர்க்காமல் இருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் நமக்கு 5,000 இருக்கப்போ 1,300 டிப்ரிஷியேஷன் சேர்க்கலை அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,700 வரும். இதுதான் வந்து காஸ்ட் ப்ராஃபிட்குரிய ஆன்சர். நம்ம இந்த ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போடுவோம்ல, அந்தபடியும் இதை போட்டு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், 2019 கேட்ட கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் டிடெக்டட் ஃப்ரம் காஸ்டிங் ப்ராஃபிட் டு அரைவ் அட் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட். இதுக்குரிய ஆன்சர், அண்டர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக், அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ், லாஸ்ட் யூ டு அசலன்ஸ். இதுக்கு இது எல்லாமே ஆல் ஆஃப் தி அப்தான். இதுக்குரிய ஆன்சர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம் இஸ் ஆடட் டு ப்ராஃபிட் அஸ் பெர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் டு அரைவ் அட் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட். இதுக்கு ஆன்சர், ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். வென் ஆப்ரேட்டிங் time is not lost, maximum productive capacity of plants is theoretical capacity. இது வரைக்கும் நம்ம யூனிட் 6 ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த யூனிட் 6 வீடியோக்குரிய பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. அங்கே வந்து எல்லா யூனிட்ஸோட யூடியூப் லிங்க்கும் இருக்கும், பிடிஎஃப் ஃபைலுக்குரிய லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அதிலிருந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.